அன்பர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஒரு வீர பெண்மணியை பற்றிய பதிவுதான் இது. வீர பெண்மணி அப்படின்னே நம்ம நினைவுக்கு வருவது கதைகளில் படித்த வாசித்த வேலு நாச்சியார் என்கின்ற பெண்மணி. பிறகு ஜான்சிராணி. ஜான்சிராணி தோளில் குழந்தையை சுமந்து கொண்டு போருக்கு சென்ற வீர பெண்மணி. இந்த மாதிரிதான் நம்ம நினைவுக்கு வரும். ஒரு பெண்மணி, அதுவும் குழந்தையை தோளில் சுமந்து கொண்டு போருக்கு செல்லும் பொழுது எத்தனை எத்தனை இன்னல்கள் அந்த குழந்தைக்கு பசிக்குமா, அல்லது குழந்தை பயப்படுமா, இந்த மாதிரியான எத்தனை எத்தனை இன்னல்களை அந்த பெண்மணி தாயானவள் அனுபவித்திருப்பாள். பெண் என்றாலே இன்னல்களும் துயரங்களும் சேர்ந்த வாழ்க்கைதான் பெண்ணுக்கு. பெரும்பான்மையான பெண்கள் இன்றும் இன்னல்களால் தான் வலிமை பெற்று இருக்கிறார்கள். வலிமையுடைய வீரமுடைய ஒரு பெண்ணை பற்றி தான் இன்று நாம் பார்க்க போகிறோம். பல குழந்தைகளுக்கு தாயாக விளங்குகின்ற மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் ஒரு உரிய ஒரு வீர தாய், வீர பெண்மணி இந்த மீனாட்சி அம்மா. 54 வயதான இவர் பூனே மற்றும் பெங்களூருவில் வாழ்ந்து தற்போது தமிழகத்தில் வாழ்ந்து வருகிறார். தர்மபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி என்ற கிராமத்தில் நாகர்கூடல் பகுதியில் வசித்து வருகிறார். பன்முக திறமைகளை தன்னகத்தே வளர்த்து கொண்டு தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் ஒரு வீர பெண்மணி இந்த மீனாட்சி அம்மா. இயற்கை நமக்கு கொடுத்ததை திரும்ப இயற்கைக்கு கொடுக்க வேண்டும் என்ற உயிரிய எண்ணத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர் இந்த மீனாட்சி அம்மா. அதனால்தான் நிறைய திட்டங்களை வகுத்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். திட்டங்கள் வகுப்பதோடு மட்டுமல்லாமல் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார். பயோ டாய்லெட், நோ பிளாஸ்டிக் என்ற திட்டங்கள் மூலம் மண் வளத்தை மேம்படுத்தி இயற்கை விவசாயம் செய்து வருகிறார். குறிப்பாக பாரம்பரிய சிறுதானியங்கள், நாட்டு காய்கறிகள், நாட்டு பழங்கள் போன்றவற்றை கருத்துடன் உற்பத்தி செய்கிறார். இது எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைய வணிக ரீதியான கல்வி முறையில் இருந்து முற்றிலும் மாறுபட்டு மாற்று வழி கல்வியான மரபு வழி கல்வி, இயற்கையை சார்ந்த ஒரு கல்வி, இயற்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு கல்வி முறையை வகுத்து 20 ஆண்டுகளுக்கும் மேலாக வெற்றிகரமாக நடத்தி வருகிறார் இவர். கால்நடைகளான ஆடு, மாடு, கோழி, நாய், குரங்கு, பூனை போன்ற எந்த உயிரினங்களையும் விட்டு வைக்கவில்லை. அத்துணையையும் பராமரித்து வருகிறார். அடுத்தபடியாக மரபு கட்டிடம் சார்ந்த பணிகள், பாரம்பரிய விஷயங்களை கையாண்டு வருகிறார். மரபு கட்டிடங்கள் இன்று மறந்தே போய்விட்டன. இவர் அதற்கு உயிரூட்டியிருக்கிறார். இது எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைய வணிக ரீதியான கல்வி முறைக்கு செருப்படி கொடுக்கும் விதமாக புவிதம் என்கிற மாற்று வழி கல்வி முறையை நெறிப்படுத்தியிருக்கிறார். புவிதம் பள்ளியின் சிறப்பம்சங்கள் என்னென்ன தெரியுமா? புவிதம் பள்ளி மாணாக்கர்களுக்கு விவசாயம் கற்பிக்கிறார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை. கணினி நமக்கு சோறு போடாது, விவசாயம்தான் சோறு போடும் என்ற உயரிய கொள்கையை மாணாக்கர்களுக்கு இளமை பருவத்திலேயே விதைக்கிறார். பாரம்பரிய சமையல் கலையை கற்றுக் கொடுக்கிறார். 3வதாக கராத்தே போன்ற வீர பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கிறார். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கள் என்ற வாக்கிற்கு இணங்க கைத்தொழிலான தையல், எம்ப்ராய்டரி போன்ற பயிற்சிகள், தற்சார்பு வாழ்க்கை முறை மூலம் சோப் தயாரித்தல், பல்பொடி தயாரித்தல், குளியல் பொடி போன்ற பொடிகளை தயாரித்தல் எப்படி என்பதை இளமை பருவத்திலேயே கற்றுக் கொடுக்கும் பள்ளிதான் இந்த புவிதம் பள்ளி. இது அத்துணைக்கும் மேலாக குழந்தைகளின் தனித்தன்மையை புரிந்து கொண்டு ஊக்குவிக்கிறார். குழந்தைக்கு எது தேவை எது தேவையில்லை என்பதை மட்டுமே போதிக்கிறார். குழந்தைகளை மன ரீதியாக ஒழுங்குபடுத்துகிறார். சமுதாயத்தில் எப்படி தனித்து இயங்குவது, எப்படி ஆளுமை திறனை தன்னகத்தை வளர்த்து கொள்வது போன்ற பயிற்சிகளை உடன் இருந்து மாணாக்கர்களோடு இணைந்து கற்றுக் கொடுக்கிறார். இயற்கை விவசாயத்தை தரமுடன் செய்வதால் இவருக்கு யூரின் தெரப்பி மேல் அலாதி நம்பிக்கை உண்டு. யூரின் தெரப்பியை நாம் அனைவரும் மறந்துவிட்டோம். அலோபதி வைத்திய முறைக்கு பதிலாக இயற்கை உணவு மற்றும் இயற்கை கழிவான சிறுநீரை வைத்தே உடலில் வரும் எந்த கோளாறையும் நிவர்த்தி செய்து கொள்கிறார்.
ஒரே ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பதற்குள்ளாக போதும் போதும் என்றாகி விடுகிறது. எத்துணை எத்துணை கோபதாபங்கள் வெறுப்புகள். ஆனால் ஒரு குழந்தையை போன்றே அத்துணை குழந்தைகளையும் தன் குழந்தையை போன்றே அத்துணை மாணாக்கர்களையும் அரவணைத்து மனித நேயத்துடன் நடத்தி வருகிறார் மீனாட்சி அம்மா. இவருடைய பள்ளி வளாகமே மன அமைதி மிகுந்த மரங்கள் சூழ்ந்த ஒரு ரம்யமான சூழல் நிலவுகிறது. ஏழை பணக்காரன் போன்ற வேற்றுமைகள் இல்லாத ஏற்றத்தாழ்வு இல்லாத பள்ளி இந்த புவிதம் பள்ளி. இவரது பள்ளி வளாகம் சுற்றுப்புற சூழல் வீடு இவரது கோட்டைக்குள் எதுவுமே வீணில்லை. ஜீரோ வேஸ்ட் என்ற முறையில், அதாவது இயற்கை கொடுத்ததை திரும்ப இயற்கைக்கே கொடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் செயலாற்றி வருகிறார். இத்துணை பணிகள் செய்கிறாரே, அதாவது மரபு கட்டிடம் சார்ந்த பணிகளாகட்டும், பள்ளி சார்ந்த பணியாகட்டும், விவசாயத்தில் களை எடுப்பது, பாரம்பரிய சமையல் செய்வது, கைத்தொழில் செய்வது, குழந்தைகளோடு ஒன்றி விளையாடுவது, எந்த துறையையும் இவர் விட்டு வைக்கவில்லை. எந்த வேலைகளையும் குறிப்பாக இவர் புறக்கணிப்பதே இல்லை. எந்த துறையானாலும் எந்த வேலையானாலும் தானே முன்வந்து செய்கிறார். இவரது வளாகத்தில் ஒருவர் கூட பணியாட்கள் என்பவர் இல்லவே இல்லை. தானாக முன்வந்து அத்துணை வேலைகளையும் செய்கிறார். ஏன் இவரை வீர பெண்மணி அப்படின்னு சொல்லணும்னா, ஆண்களுக்கு இணையாக தோள் கொடுக்கிறார், ஆண்களுக்கு ஒத்த வலிமையை பெற்றிருக்கிறார். திருடர்களை எதிர்த்து, எதிரிகளை எதிர்த்து போராடுவது, அல்லது பாம்பை கையில் பிடிப்பது, கியர் பைக் ஓட்டுவது, ஜீப் ஓட்டுவது, கராத்தே கற்பது, எந்த துறையையுமே இவர் விட்டு வைக்கவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். தன்னை தானாக தற்சார்பு வாழ்க்கை முறையை சக ஊழியர்களோடு சேர்ந்து சக ஊழியர்களுக்கும் கற்றுக் கொடுத்து அவரை போன்றே வீரத்தில் சிறந்தவராக மாற்றிக்கொண்டிருக்கிறார் இவர். அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலையை மாற்றினானே மகாகவி பாரதி. ஆம், பாரதி கண்ட புதுமை பெண் நமது மீனாட்சி அம்மாதான். வாழ்வில் முன்னேற துடிக்கும் ஒவ்வொருவரும் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது சந்திக்க வேண்டிய ஒரு வீரமிக்க பெண்மணி இந்த மீனாட்சி அம்மா. நன்றி.